ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மேங்கோ சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வந்தாவே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றதே பார்த்திங்கன்னா மாம்பழம் தான். ஸோ மாம்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு மாம்பழத்துலேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மேங்கோ மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஜவ்வாது மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே இனிப்பாக இருந்துச்சு. மில்க் ஷேக் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருக்க தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்ருக்கேன். மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளெண்டரில் இந்த பீசஸும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணது பிறகு இதில் வந்து பால் 3/4 கப் போல் ஆட் பண்ண போகிறேன். பால் வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கூடவே 4 டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த மாம்பழம் வந்து ரொம்பவே இனிப்பாக இருக்கிறதுனால நான் 4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பாலில் இருக்க கூலிங் பத்தலைன்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரில் இதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மில்க் ஷேக்கை ஆட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு மேலேயே மாம்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். சில்லுன்னு நம்மளோட மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து எல்லா கிட்ஸுக்குமே ஃபேவரட்டான ஒன்று. இதுக்கு வந்து பிளெண்டரில் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். இது நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால ரொம்பவே கெட்டியாக இருக்குது. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கூடவே 3/4 கப் பால் ஆட் பண்ணுறேன். இந்த பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைப்பட்டால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் இதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான சில்லுன்னு சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. இந்த 2 மில்க் ஷேக்கையும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.